ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து உக்ரைன்ற நாட்டில் வந்து இந்தியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 33,000 பேர் வந்து இருக்கிறதாகவும் அதில் 17,000 பேர் வெளியேறி இருக்கிறதாகவும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இருந்து உக்ரைனுக்கு மருத்துவம் படிக்க மட்டும் கிட்டத்தட்ட 20,000 மேலே அதிகமான மாணவர்கள் போயிருக்கிறாங்க. ஸோ ஏன் பர்டிகுலராக உக்ரைனுக்கு இந்த மருத்துவம் படிக்க மாணவர்கள் போகிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை பார்க்கறது இதுதான் புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக போட்டுருக்கோம். மாணவர்கள் ஒரு சிலர் ஒருத்தர் ரெண்டு பேரும் நம்ம இறந்துட்டதாகவும் ஒரு சிலர்கள் வந்து காயப்பட்டதாகவும் மற்ற எல்லாம் பெரும்பாலானவர்கள் வந்து இந்திய அரசும் சரி தமிழ்நாடு அரசும் சரி வந்து ஒவ்வொருத்தரும் ரெக்கவர் பண்ணி கூட்டி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக இங்கே இருந்து உக்ரைனுக்கு போகிற மக்களில் 98% பேர் வந்து படிக்கிறதுக்காக போகிறாங்க. அதில் குறிப்பாக அந்த 98% பேர் படிக்க போகிறவங்களில் 98% பேர் வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காகவும் 2% வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காகவும் போகிறாங்க. ஸோ ஏன் இந்தியாவில் இருந்து அங்கே போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா வந்து எக்கனாமிக்கலாக ரொம்ப ரொம்ப சீப் இங்கே கம்பேர் பண்ணும்பொழுது உக்ரைன் அப்படின்றதுனால மட்டும்தான். ஸோ இது எதனால் ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னா வந்து இந்தியாவில் நீங்கள் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தனியார் கட்டணங்கள் தனியார் கல்லூரிகள் வந்து கட்டணம் வசூலிக்கிறது வந்து 60 லட்சத்துலேருந்து 1.1 கோடி வரைக்கும் வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே 15-22 லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ அது லிவிங் காஸ்ட் அது இதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 30 லட்சத்துக்குள்ளே முடிஞ்சனே வைங்களேன். ஸோ அதனால தான் பெரும்பாலும் அங்கே விரும்புகிறாங்க. ஸோ இது இல்லாமல் உக்ரைனில் போய் படிச்சுட்டு வந்தாலும் இங்கே நீங்கள் ஒரு நீட் தேர்வு மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அங்கே படிச்சுட்டு வந்தாலும். ஸோ நீங்கள் இங்கே எழுதுனா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து நீங்கள் கிளினிக்கோ இல்லை வேறு ஹாஸ்பிட்டலோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது என்ன, அதாவது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அந்த உக்ரைனில் படிக்கிற மாணவர் எல்லாருக்குமே வந்து உக்ரைனில் படிக்கிறவங்களுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. இது வந்து எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பட்டமா இருக்குது. அதாவது அந்த டிகிரி வந்து எல்லா நாடுகளையும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அங்க போய் இந்திய மாணவர்கள் பெரும்பாலும் போய் படிக்கிறாங்க. சோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஸ்லைடா காட்டுறேன், அதனோட விஷயங்களை நான் வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல உக்ரைன்ல போய் அங்க படிக்கிறதுக்கான காரணம் வந்து என்னன்னா வந்து சொன்ன லிவிங் காஸ்ட். சோ குறைஞ்சபட்சம் உக்ரைன்ல வந்து 20,000 மேல் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு லிவிங் காஸ்ட் தான் அங்க வந்து ரொம்ப லிவிங் காஸ்டும் சரி இல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா. சோ குறைஞ்சபட்சம் அவங்க என்ன சொல்றாங்க வந்து 20,000 மேற்பட்ட இந்தியர்கள் வந்து இங்க இருக்கறாங்கன்னா அதுல 18,000 பேர் வந்து வெறும் மாணவர்கள் தான். குறைஞ்சபட்சம் ஒரு 70,000 பேர் இருக்கறாங்க வெளிநாட்டவர்கள், உக்ரைனர் இல்லாம 70,000 பேர் வெளியே இருக்கறாங்கன்னா அது பெரும் பகுதி வந்து நம்ம ஆட்களா தான் அங்க இருக்கறாங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. சோ இன்னொன்னு வந்து என்னன்னா வந்து நம்ம சொன்னது சேம் அந்த காஸ்ட் வந்து அங்க ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கறதாலயுமே அங்க வந்து பெரும்பாலும் எல்லா நாடுகளிலுமே அங்க வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்குது அந்த இது. சோ என்னன்னா வந்து இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் இளங்கலை படிப்பில் சேர்வதற்கு அதிக சதவீத மதிப்பெண்களுடன் தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைன்ல வந்து இதுல வந்து நீங்க தேர்ச்சி பெற்று அந்த கட் ஆஃபின் படி அடிப்படையில தான் நமக்கு வந்து இங்க சீட்டு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப இங்க ஒரு 5,000 பேர் இருக்கிறாங்க, 3,000 பேர் பாஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த 3,000 பேர்ல யாரு இவ்வளவு சீட்டு தான் ஒரு காலேஜ்க்கு அலோகேட் பண்ணிருப்பாங்க அவ்வளவு பேர் மட்டும் தான் போய் சேர முடியும். மத்தவங்க எல்லாம் திரும்பி அந்த கட் ஆஃப் வர வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அங்க அப்படி கிடையாது, ஒன்ஸ் நீங்க பாஸ் ஆனா போதும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனாலயும் அங்க நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால அந்த விஷயம் தான். உக்ரைன் மருத்துவ பல்கலைக்கழகமும் எம்சிஐ டபிள்யூஹெச்ஓ யுனெஸ்கோ ஆகியவற்றால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ துறையில் அதிக எண்ணிக்கையிலான நிபுணத்துவத்தில் உக்ரைன் ஐரோப்பாவில் 4வது இடத்தில் உள்ளது. அந்த ஐரோப்பியாவோட யூனியன்ல வந்து உக்ரைன் வந்து 4வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறதுனாலுமே அங்கே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நிரந்தர குடியிருப்பு கிடைக்கும் அங்கே வந்து வாய்ப்பு இருக்கு. நீ அங்கே போயிட்டு படிச்சிங்கன்னா வந்து நிரந்தர குடியிருப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதால வந்து நிறைய பேர் அங்கே போய் பண்றாங்க. அங்கே சொன்னதுதான் லிவிங் காஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் வந்து
இந்தியாவில் பயிற்சி செய்யறதுக்கு வந்து உரிமம் அதன் மூலியமாக கிடைக்கும். அதை சொன்னால அந்த டாக்டரேட் வந்து நம்ம அங்கே வாங்குறோம் அப்படின்னாலுமே இங்கே வந்து நம்ம அந்த டாக்டரோட இதுக்கு நீங்கள் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி ஒன்று இருக்கும், தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ கல்வியின் தரம், நுழைவுத் தேர்வு, பயிற்றுவிக்கும் முறைகள், அந்த அங்கே பயிற்சிக்கிற முறைகள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். உக்ரைன் மாணவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி முறையை வழங்குறது, அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் விரிவான செயல்முறை அனுபவத்தையும் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சர்வே வந்து போட்டிருக்காங்க, அந்த சர்வேல வந்து என்னன்னா வந்து வெளிநாட்டில் படிக்கும் இந்தியர்கள் அப்படின்னு போட்டு உக்ரைனில் வந்து 18,000 பேரும், ரஷ்யாவில் 16,500 பேரும், அமெரிக்காவில் 211,930 பேரும், ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வந்து 219,000 பேரும், கனடா 215,000 பேரும், ஆஸ்திரேலியா 92,383 பேரும் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணல இங்கே கம்மியாக இருந்தாலும் மற்ற நாடுகளை விட இங்கே லிவிங் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து நிறைய பேர் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண நினைச்சது. சோ நிறைய பேர் வந்து நானுமே நிறைய பேர் கேள்விப்பட்டது வந்து ஃபாரினுக்கு போறோம் படிக்கிறதுக்காக, இங்க 12th முடிச்சோன்னா டைரக்டா அங்க போறாங்க அப்படிங்கற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டதனால இத நான் சர்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ இந்த விஷயங்கள் நீங்க இன்டர்நெட்ல பாத்துறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, சரி உங்கள்ட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டேன். சோ நன்றி நண்பர்களே, இது போல தெரியாத விஷயங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிச்சிட்டே இருங்க. நன்றி நண்பர்களே, நிறைய கற்போம், நிறைய பேசுவோம். தேங்க்யூ.